Writing is a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. Writing is a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. ரைட்டிங்கிறது என்னது ஒரு அது ஒரு தனித்தன்மையான ஒரு செயல்பாடு. அதை என்ன பண்ணுறாங்க மக்கள் மற்றும் அதை மறுபடியும் எழுதுறதுனால தன்னுடைய மறுபடியும் சோர்வடையத்துக்கு விரும்பலை. மெனி பீப்புள் ஃபீல் தட் ரைட்டிங் இஸ் டஃப். ரைட்டிங்கிறது என்னது ஒரு கஷ்டமான காரியம் நினைக்கிறாங்க. பட் ஐ டூ நாட் திங்க் ஸோ அப்படி நான் நினைக்கல. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் அவர் வாய்ஸ். நான் என்ன நினைக்கிறேன், எழுதுறதுன்றத ஒரு என்னுடைய உணர்வுகளை பெயிண்ட் பண்ணுற மாதிரி வண்ணம் தீட்டுற மாதிரி நினைக்கிறேன். வென் ஐ கெட் ஃப்ரீ டைம் ஐ பிக் எ பென் அண்ட் எ நோட் புக் அண்ட் ஸ்டார்ட் பெயிண்டிங் எனி மை ஐடியாஸ் இன் வேர்ட்ஸ். வென் ஐ கெட் ஃப்ரீ டைம் ஐ பிக் எ பென் அண்ட் எ நோட் புக் அண்ட் ஸ்டார்ட் பெயிண்டிங் மை ஐடியாஸ் இன் வேர்ட்ஸ். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாவே நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பேனாவையும் புக்கையும் எடுத்துப்பேன், என்னுடைய எண்ணங்களை என்ன பண்ணுவேன், எழுத ஆரம்பிச்சிடுவேன். ஐ ரைட் ஸ்டோரிஸ் போயம்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் அபவுட் மை ஃபீலிங்ஸ். நான் என்னெல்லாம் எழுதுறேன், ஸ்டோரிஸ் எழுதுகிறேன், கவிதை எழுதுகிறேன், கதை எழுதுகிறேன், சில சமயம் என்னுடைய உணர்வுகளை கூட எழுதுகிறேன். மை மைண்ட் ரிலாக்ஸஸ் வென் ஐ போர் மை தாட்ஸ் ஆஸ் வேர்ட்ஸ். ஸோ ரைட்டிங் எனர்ஜிஸ் மீ. மை மைண்ட் ரிலாக்ஸ் ஐ வென் ஐ போர் மை தாட்ஸ். என்னுடைய எண்ணங்களை நான் வந்து எழுதும் போது என்ன ஆகுது, என்னுடைய மன இறுக்கம் குறைகிறது. ஸோ ரைட்டிங் எனர்ஜிஸ் மீ, எனக்கு என்ன தெரியுது, ஒரு புத்தாற்றலை தருகிறது. வென் ஐ ரைட் திங்ஸ் மை இமேஜினேஷன் இஸ் அட் இட்ஸ் பெஸ்ட். வென் ஐ ரைட் திங்ஸ், நான் எழுதும் போது என்னுடைய கற்பனைகள்லாம் என்ன ஆகுது, ஒரு உச்சநிலையை அடைகிறது. ஐ இமேஜின் எ வேர்ல்ட் வித் மேஜிக் அண்ட் மேஜிஷியன்ஸ். ஐ இமேஜின் எ வேர்ல்ட் வித் மேஜிக் அண்ட் மேஜிஷியன்ஸ். அந்த உலகத்தில் நான் என்ன ஆகிறேன், ஒரு கற்பனையில் பல மாய வித்தைகள் மந்திரவாதிகள்லாம் வராங்க. அதில் வேர் ஐ கேன் ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ் கேன் டாக், அந்த இடத்துல என்னால் என்ன பண்ண முடியுது, பறக்க முடிகிறது, மற்றும் என்னால் யார் பேர்ட்ஸ் ஆளால் கூட என்னால் பேச முடிகிறது. ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் இன் டு த வேர்ல்டு. அதில் ரைட்டிங்னால நான் எழுதுறதுனால என்ன பண்ணுறேன், இந்த உலகத்திலேயே மூழ்கிவிட செய்கிறது. சம்டைம்ஸ் ஐ சிட் வித் ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் என்டர்டைன் தெம் வித் தீஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் மைண்ட். சில சமயம் என்ன பண்ணேன், சில குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாம் நான் சொல்லும்போது த ஹாப்பினஸ் ஆஃப் தயர் ஃபேஸஸ் மேக்ஸ் மீ டு ரைட் மோர் அண்ட் பெட்டர். த ஹாப்பினஸ் ஆஃப் தயர் ஃபேஸஸ், அவங்களுடைய முகம் சந்தோஷத்தில் மிளரும் போது இன்னும் நான் என்ன பண்ணணும்னு தோணுது, எனக்கு இன்னும் பெட்டராக எழுதணுன்ற ஆர்வம் வருகிறது. ஆல்தோ ரைட்டிங் இஸ் ஜஸ்ட் எ ஹாபி ஃபார் மீ, எட் இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். ரைட்டிங்கிறது ஒரு ஓய்வு நேர செயல்பாடாக இருந்தாலும் அது எனக்கு என்னது பயனுள்ளதாக இருக்கிறது. இட் ஓப்பன்ஸ் மைண்ட் டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ் வித் அ ப்ராடர் மைண்ட். அது என்னது, ஒரு சிறிய சிறிய பொருட்களையும் பெருசாக சிந்தனை செய்ய முடிகிறது. இட் மேக்ஸ் மீ மோர் ஃபேஷினேட் அபவுட் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையில் அது என்ன சொல்கிறது, மறுபடியும் அதிக ஆவல் கொள்ள செய்கிறது. இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ், மறுபடியும் புதுசு புதுசாக கற்றுக்கொள்ள விரும்புகிறது. அண்ட் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் லைஃப், மற்ற என்ன பண்ண ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ந்து அனுபவிக்க செய்கிறது. Writing is easy. All you have to do is cross out the wrong words. Writing is easy. Writing-ன்றது ஈஸி தான். All you have to do is cross out the wrong words. ஆனால் அதுலேருந்து ஏதாவது தப்பாக இருக்கும்போது என்ன பண்ணிடு, அடித்து விடு. இதை யார் சொல்கிறேன்னா மார்க் ட்வைன். My hobby helped me in school too. When I started writing things, I was unable to describe them accurately. With time, my experiences helped me think of new ideas and this made me a good writer. My hobby helped me in school too.
என்னுடைய இந்த ஓய்வு நேர செயல்பாடு என்னாச்சு, ஸ்கூல் லைஃப்லேயும் எனக்கு பயன்பட்டது. வென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ் ஐ வாஸ் அனேபிள் டு டிஸ்கிரைப் தெம் அக்யூரேட்லி. நான் முதல்ல எழுதும் போதெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியல, துல்லியமாக ஐ வாஸ் அனேபிள் டு டிஸ்கிரைப் தெம் அக்யூரேட்லி, என்னால் துல்லியமாக விளக்கி கூற முடியவில்லை. வித் டைம் மை எக்ஸ்பீரியன்சஸ் ஹெல்ப்டு மீ திங்க் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் திஸ் மேட் மீ ஏ குட் ரைட்டர். காலப்போக்கில் அது என்னாச்சு, என்னுடைய புதிய சிந்தனைகளை யோசிப்பதற்கு என்னுடைய அனுபவம் என்னது உதவினது. அதனால் நான் இப்போ என்னாயிட்ட ஒரு நல்ல ரைட்டராக, ஒரு சிறந்த எழுத்தாளனாக விளங்கினேன். நவ் ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சி பிஃபோர், ஹென்ஸ் ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரிஸ். நவ் ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சி பிஃபோர். இதற்கு முன்னால் நான் தேடாத விஷயங்களை இப்போ நான் தேடுறனால ஹென்ஸ் ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரிஸ். அதனால் இப்போ நான் எழுதுகிற ஸ்டோரிஸில் சிறப்பாக எழுத முடிகிறது. ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம் வித் ரைட்டிங் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ் ஆர் ஸ்டோரிஸ் ஆஸ் இட்ஸ் மை ஹாபி. என்னுடைய ஓய்வு நேர செயல்பாடாக இருப்பதனால இங்கிலீஷில் எஸ்ஸே எழுதுறதுக்கோ ஸ்டோரிஸ் எழுதுறதுக்கோ எனக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. பிகம் எ பெட்டர் ரைட்டர் ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங் ஹவு டு ரைட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் லைக் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபிஸ். ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங் ஹவு டு ரைட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் லைக் ஃபிக்ஷன் அண்டு நான் ஃபிக்ஷன். டு பிகம் ஏ பெட்டர் ரைட்டர், ஒரு சிறந்த எழுத்தாளனாகணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங் ஹவு டு ரைட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம், டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக கற்பனை கதைகள் அந்த உண்மை கதைகள்லாம் எழுதணுன்று என்ன பண்ணுறேன், அதை வந்து தெரிஞ்சிக்க ரொம்ப விரும்புகிறேன். அந்த மாதிரி அதை கற்றுக்கிட்டு எழுதுறதுக்காக செலவழிக்க முயற்சி செய்கிறேன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபிஸ். இதனால் என்னது, எப்பையும் கற்றுக்கணும். அதனால் நம்முடைய ஓய்வு நேர செயல்பாடுகளான மேம்படுத்தி கொள்ளவும் மிக முக்கியமானதாக விளங்குகிறது. ஹூ நோஸ் ஒன் டே ஐ குட் பி எ ரைட்டர் லைக் ஆர் கே நாராயணன். யாருக்கு தெரியும், ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்க ரைட்டர் மாதிரி நானும் ஆகிறதுக்கு ஒரு நாள் நானும் என்ன பண்ணுவேன், ஆர் கே நாராயணனை போல் ஒரு சிறந்த எழுத்தாளராக விளங்குவேன். டூ யூ நோ த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் சிஎன் அண்ணாதுரை ஹேட் த ஹாபீஸ் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங். உங்களுக்கு தெரியுமா, த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் நம்மளுடைய முன்னாள் முதல்வரான சிஎன் அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணார், தன்னுடைய ஓய்வு நேரத்தை ரீடிங் அண்டு ரைட்டிங் எழுதுவதையும் புத்தகம் வாசிப்பதையும் செலவிட்டார். ஹீ ரோட் மெனி புக்ஸ் ஸ்டோரி பிளேஸ் தாட் ப்ரொவோக்கிங் ஆர்டிகிள்ஸ் அண்டு சினி டைலாக் விச் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு ரெஃபர்மேஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி ஆஸ் வி நோ இட் டுடே. ஹீ ரோட் மெனி புக்ஸ், அவர் என்ன பண்ணியிருக்காரு, பல புத்தகங்களையும் கதைகளையும் நாடகங்களையும் சிந்தனை தூண்டும் தலையங்கங்களையும் தாட் ப்ரொவோக்கிங் ஆர்டிகிள்ஸ் அண்ட் சினி டைலாக், அப்புறம் என்னது சினிமாவில் சில டைலாக் விச் ஹவ் கான்ட்ரிபியூட்டட், இதெல்லாம் என்ன ஆயிடுது, நம்முடைய சமுதாய சீர்திருத்தத்துக்கு வழிகாட்டியாக விளங்குகிறது. இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சில்ட்ரன். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.